ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். ஸோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வியூவர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, அதுவும் பத்மா சுரேஷ் அப்படிங்கிற ஒரு வியூவர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஜென்ரலாக நான் ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிருவேன், நீங்கள் லென்த்தியாக நிறைய கமெண்ட்டை படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப லென்த்தியான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். ஒரு 30-40 கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். நான் யார் பேரை பார்த்தும் எந்த கமெண்ட்டையும் ஸ்பெசிஃபிக்காக நான் செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் எல்லா கமெண்ட்டையும் பார்த்துட்டு வந்தேன். அதில் அவங்க கேட்ட கொஸ்டின் எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சி, அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி கமெண்ட் தான் எடுத்து வச்சிருக்கேன். தவிர இவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் பேர் இதில் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா தயவு செய்து யாருமே தவறாக எடுத்துக்க வேண்டாம். தேன்மொழி ஹரீஷ் அப்படிங்கிற வியூவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டே பை டே உங்கள் நேரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான். நீங்கள் சொல்கிற எல்லா இன்புட்டையும் எடுத்து எடுத்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால தான் என்னோட நேரேஷன் நாளுக்கு நாள் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வருது. அதுவும் நிறையா ஆங்கில சொற்களை தவிர்த்துட்டு தமிழ் சொற்கள் பேச ஆரம்பிக்கிவிட்டு எல்லாருமே வீடியோவை ரொம்ப ரசிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனவே எல்லாமே நீங்கள் கொடுக்குற இன்புட் தான் மெயினான காரணம். கடந்த ஒரு மாதமாக பார்த்துட்டு இருக்க இந்த அனிஷியா ஜெமிமா அப்படின்னு சொல்லப்படுற இந்த வியூவர் பார்த்தீங்கன்னா, எல்லா கேஸையும் டீகோட் பண்ணி அவங்க டைம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேஸுக்குமே ஒரு 5-10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி மிக லென்த்தியாக கமெண்ட் போட்டு, அவங்க ஒரு லாயர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறையா சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் யுவர் டைம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ணி போகிறதுக்கு உங்கள் டைம் உண்மையிலேயே ரொம்ப ப்ரீசியஸான டைம். அதை என்னோட வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நன்றி, தேங்க்யூ. அதே அனிஷா ஜெமிமா அப்படிங்கிற வியூவர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு டைம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கேன், அதில் கூட ஒரு ஸ்டோரியை நேரேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், எனக்கு ஒரு 4000-5000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. பட் எனிவே ஒரு 40-50 பேர் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இல்லை. எனக்குமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் ஆசை தான். மேபி உங்களுக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உண்மையிலேயே உங்கள் லைவ் ஸ்ட்ரீம் வேணும், அதில் ஏதாவது ஸ்டோரியை நான் நேரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ உண்மையிலேயே அதை இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் டெஃபினட்டாக ஒரு நாள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், அதில் சில ஸ்டோரி கூட நேரேட் பண்ணுறேன். ராம் எஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு, உங்கள் சேனலில் நிறைய சயின்ஸ் சம்மந்தமாக, அதாவது ஃபாரன்சிக் சம்மந்தமான நிறைய கேஸுகள் ரொம்ப சூப்பர்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நானும் அதை தான் ஃபீல் பண்ணுறேன். ஜென்ரலாக ஒவ்வொரு யூடியூபருக்குமே நேரேஷன் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருந்தால் கூட ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் இருக்கும். சில பேருக்கு அவங்க வாய்ஸ் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், சில பேர் அவங்க கதை சொல்கிற விதம் சூப்பராக இருக்கும், சில பேர் அவங்க கதை செலக்ட் பண்ணுற விதம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு யூனிக்கான ஒரு செல்லிங் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ என்னோட செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது நான் செலக்ட் பண்ணுற ஃபாரன்சிக் கேசஸ் தான். அதே தான் என்னோட வியூவர்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நிறைய வியூவர்ஸ் என்கிட்ட கேட்டது, ஒன்லி ஃபாரின் கேசஸ் தான் போகிறீங்களே, ஏன் இந்தியன் கேசஸ்லாம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டும்போது, இப்போ ரீசெண்டாக அர்பிதா திவாரி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு கேஸை போட்டிருந்தேன், அதுக்கு ஆனந்த் விஷ்ணு அப்படிங்கிற வியூவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு ஃபாரின் கேஸ் மட்டும்தான் செட் ஆகுது, இந்தியன் கேஸ் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாரு. பட் எனக்கு எப்படின்னு தெரியல, பிகாஸ் இந்த அர்பிதா திவாரி கேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது எப்படி அவங்க கொலை பண்ணாங்க அப்படிங்கறது யாராலையும் கண்டுபிடிக்கப்படல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு போட்டேன். மற்றபடி மற்ற வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே ஃபாரின் கேஸ் மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இல்ல நான் சொல்ற இந்தியன் கேஸ் எல்லாம் போர் அடிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜோதிராஜன் அப்படிங்கிற வியூவர் கேட்டிருக்காரு, நீங்க ஸ்டோரி எல்லாம் ரொம்ப சூப்பர்வா நேரேட் பண்றீங்க, நீங்க சினிமாவில் போய் நேரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன அர்த்தத்தில் கேட்டிருக்காரு அப்படின்னு எனக்கு புரியல. சினிமாவில் கதை எழுத சொல்கிறாரா, இல்லை சினிமாவில் இந்த மாதிரி ப்ரொடியூசர் இவங்களுக்கெல்லாம் போயிட்டு ஸ்டோரியை நேரேட் பண்ண சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, இந்த யூடியூப் சேனல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேருக்கு சினிமா கதவுகள் ரொம்ப ஈஸியாக திறக்கப்படுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் கொஞ்ச நாளைக்கு கூட ஒரு சினிமா டைரக்டர் கால் பண்ணி அவர் ஒரு படத்தில் நெக்ஸ்ட் படத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி நேரேஷனுக்கு டிஸ்கஷனுக்குலாம் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ திங்க் இந்த யூடியூப்ங்கிறது சினிமாக்குள்ளே போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் மட்டும் கிடையாது, இந்த யூடியூப்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லாத்துக்குமே மூவி இண்டஸ்ட்ரியில நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. விசா சத்யா அப்படிங்கிற ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க, நேற்று ஏன் வீடியோ போடல, உங்க வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கடந்த 4-5 மாசமா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வீடியோ போட்டிருக்கேன். எவ்வளவோ பர்சனல் ஒர்க் இருந்தா கூட, ஆபீஸ் ஒர்க் இருந்தா கூட நைட்டு முழிச்சு பகல்ல முழிச்சு எப்படியாவது வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் வீக் என்னாச்சு, வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்க, ஸோ எல்லாத்தையும் கூட்டிட்டு அவுட்டிங் போற மாதிரி ஆச்சு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், நைட்டு பகல்னு போட ட்ரை பண்ணேன், அன்ஃபார்ச்சுனேட்டா அன்னைக்கு ஒரு நாள் போட முடியல. மேக்சிமம் 99.9% நான் டெய்லி வீடியோ போடுவேன்,
பட் சில சமயம் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்று ரெண்டு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரதேஷ் மாறி அப்படின்னு சொல்ல போற வியூவர் சொல்லியிருக்காரு, நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னத்த அழகானா என்ன மாதிரி நேரேஷன் ஸ்டைல சொல்றாரான்னு தெரியல, பட் இவர் கமெண்ட் பண்ண அந்த வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்க ஸ்கிரீன் கூட பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு டிஎன்ஏ இல்லாத ஒரு கொலைகாரனை தேடி அலைவாங்களே, அந்த கேஸ் எனக்கு உண்மையிலே பயங்கரமாக பிடிச்சிருந்தது. என்னோட வீடியோ நான் எதுவுமே அவ்வளோ திரும்பி பார்க்க மாட்டேன், பட் இந்த கேஸை மட்டும் நான் திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருக்கேன். அதனால இந்த வீடியோக்கு வர எல்லா கமெண்ட்டையும் நான் ரொம்ப க்ளோஸாகவே படிக்கிறேன். உண்மையிலே இந்த வீடியோ நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு கேஸ். எனிவே உங்கள் கமெண்ட்டுக்கு தேங்க்யூ. அஜித் ஐஎம்ஏ அப்படின்னு சொல்ல போற ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, உங்க வீடியோவை பாக்குறதே பெரிய டாஸ்கா இருக்கு, சோ பட் நீங்க வீடியோ பண்றது எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்கும், இது வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனலையும் இவ்வளவு தூரம் பார்த்தது இல்ல, உங்க சேனல் தான் பார்த்து கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, உங்கள் அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒரு வீடியோ பண்றது உண்மையிலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்காக தான் இருக்கு. ஒரு ஸ்டோரியை எடுத்து அதை படிச்சு அதை நேரேட் பண்ணி எடிட் பண்ணி இது என் டு என் நானே பண்றதுனால எனக்குன்னு எடிட்டர் யாரும் கிடையாது, பண்றதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் டைம் தேவைப்படுது. கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்காக தான் இருக்கு, பட் அதே டயத்தில் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால இது உண்மையிலேயே ரொம்ப சிரமமாக தெரியல. இன்னொரு வியூவர் இருக்காங்க, சரஸ்வதி முத்துச்சாமி அப்படிங்கிற நர்ஸ். இவங்க சிங்கப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட எல்லா வீடியோக்கும் கரெக்டாக கமெண்ட் போட்டுருவாங்க, அதாவது நான் வீடியோ 2 மணிக்கு பப்ளிஷ் பண்ணேன்னா அவங்க டைம் கிட்டத்தட்ட ஒரு 5:30, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பிரேக் இருக்கும். அவங்க மட்டும் கிடையாது, அவங்க கூட வேலை பார்க்குற நிறைய நர்சஸும் சேர்ந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி கூட நிறைய கமெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட வீடியோ அவங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க பேஷண்ட்ஸ்ட எல்லாத்திட்டையும் காமிச்சு உண்மையிலேயே எல்லா வீடியோக்கும் நல்லா கமெண்ட் போட்டு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க. கண்டினியூஸா நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சரஸ்வதி முத்துச்சாமி நர்சஸ் அவர்களே. முருகேஷன் யசோதா அப்படிங்கிற யூசர் வியூவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க தமிழ் ரொம்ப சிறப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் முதலே செஞ்சிருக்கணும், நம்மளுக்கு வராத இங்கிலீஷை வாவான்னு கூப்பிட்டு நிறைய பேர் காரி துப்பி உன் ப்ரொனன்சியேஷன்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தமிழில் கொஞ்சம் பெட்டராக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் உச்சரிப்பு அப்படின்னு வரும்போது எனக்கு ஸ்கூல் டேஸில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். நான் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், +1 +2 படிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் டீச்சரோட பேர் வந்து சாகிதா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, +1 நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில்வர் டம்ளர் ஒன்று கொடுப்பாங்க, அதில் சாகிதா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் எழுதி கொடுப்பாங்க. ஸோ நம்ம தமிழில் பயங்கரமாக படிப்போம், +1 +2 ரெண்டு வட்டமும் 2 சாகிதா டம்ளர் நான் தான் வாங்கியிருக்கேன். அந்த டம்ளரில் சாகிதா அப்படின்னு ஒரு பேர் எழுதியிருக்கோம். இந்த 2 டம்ளரையும் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வச்சுட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு டம்ளர் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இன்னொரு டம்ளரை நான் வீட்டில் வச்சிருக்கேன், அதில் தான் டெய்லி காஃபி டீலாம் குடிப்பேன். என்னோட வீட்டில் கூட என்னோட டாட்டர் சன்லாம் தமிழ் அப்படின்னாலே ரொம்ப பயப்படுவாங்க, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அப்படின்ட்டு. நான் சும்மா அவங்ககிட்ட கூட கலாச்சிட்டு இருப்பேன், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு மாதிரி இந்த சாகிதா டம்ளரில் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு போனீங்கன்னா தமிழ் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பேன். ஸோ இவங்க சொல்ல விட்டு என்னோட ஸ்கூல் டேஸ் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்த விஷயந்தான் தமிழ் இப்போ வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பேச முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சாகிதா டீச்சர் இப்போ இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அப்படி இருந்து அவங்க இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப தேங்க்யூ மேடம். விக்டோரியா அப்படிங்கிற ஒரு வியூவர்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் போகிற கிரைம் ஸ்டோரி ரீசெண்டாக போகிறதெல்லாம் பயங்கர ஹாரிபிளாக இருக்கு, ஸோ நீங்கள் போகிற அந்த சொதப்பல் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 வீடியோ ட்ரை பண்ணலாம் பார்க்குறேன், பட் அது எனிவே நல்லா தான் வரவேற்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, நான் லாஸ்ட் வீக்கு போட்ட வீடியோலாம் பயங்கர ஹாரிபிளாக இருந்துச்சு. பட் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து தூக்க வருதுன்னு சொன்னீங்கல்ல, ஈவன் இன்னொரு வியூவர் கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, உங்க வீடியோ பார்த்து நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நீங்கள் போட்ட வீடியோ பார்த்து நைட்டு தூக்க வர மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஹாரிபிளான வீடியோலாம் போட்டது, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ ஓகே, இனிமேல் கண்டினியூஸ் அந்த மாதிரி சொதப்பல் வீடியோ போடலாம். ஆதிரா அப்படிங்கிற வியூவர் ஒரு சூப்பரான ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டைம் நீங்கள் வீடியோவில் போடும்போது இனிஷியலாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவன் இவன் டேரக்டாக சொல்லிடுறீங்க. அப்படி சொல்லும்போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் உரிமையில் குறிப்பிட்டதுனால இவன் தான் கில்லராக இருப்பான் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் எங்களுக்கு ஸ்டோரியில் முதலே உடஞ்சிருது அப்படிங்கிறாங்க. அது போக சில ஃபோட்டோவை காமிக்கும்போது அவனை பற்றி கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால இவன் தான் குற்றவாளியாக இருப்பான், இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்துடுது. ஸோ அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்டோரி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சூப்பரான சஜஷன் தான், அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ. மகாராஜா அப்படிங்கிற வியூவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வர வர போற ஹெட்லைனே ரொம்ப டெரரா இருக்கு, பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கணும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், ஐ திங்க் ஒரு சின்ன பையனை அவங்க அப்பா அம்மா கூட கொலை பண்ணி பன்றிக்கெலாம் இறையா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, ஆட்ரியன் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு குழந்தையோட கதை. அந்த கதையை நான் படித்து நேரேட் பண்ணும்போது பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு, எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஜென்ரலாக ஒரு படைப்பாளி எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அது ஒன்று அவன் நாவல் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, சினிமா எடுக்கிறவங்களாலும் சரி, இல்லை எங்களை மாதிரி யூடியூபராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டோரியை சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஒரு உணர்வு வருதோ, ஒரு பயம் வருதா, இல்லை ஒரு ஏமாற்றம்
ஏமாற்றம் வருதா, இல்ல ஒரு வருத்தம் வருதா, கண்ணீர் வருதா, என்ன மாதிரி உணர்வு வருதோ அதே உணர்வு இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் வந்தாதான் அந்த ஸ்டோரியை நான் கரெக்டாக நேரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். பட் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருக்கு, மற்ற சேனல் மாதிரி நம்ம சரியா பேக்ரவுண்ட் மியூசிக் போடலையா, டெரரா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடலையா, அதனால தான் ஸ்டோரி ரீச் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இந்த ஸ்டோரியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணி இந்த ஸ்டோரியை சொன்னனோ, எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல், தேவையில்லாத நாய்ஸ் இல்லாமல், தேவையில்லாத ட்ரெய்லர் இல்லாமல் கடைசியில் அந்த ஸ்டோரி அப்படியே வியூவர்ஸ்ட்டு போய் சேர்ந்துருக்கு. நான் ஃபீல் பண்ணதை எல்லா வியூவர்ஸும் அப்படியே ஃபீல் பண்ணதுனால உண்மையிலேயே இந்த ஸ்டோரியிலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஐ எம் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படின்ட்டு. வினோத் ரோவின் அப்படிங்கிற வியூவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிறைய சேனல் பார்த்துட்டு இருந்தால் கூட உங்கள் சேனலில் வர்ற ஒவ்வொரு ஸ்டோரியும் ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு சொல்கிறாரு. தேங்க்யூ வினோத். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு ஃபாரன்சிக் அண்ட் யூனிக் ஸ்டோரி மேக்ஸிமம் மற்ற சேனலில் போடாத வீடியோவை நான் போட ட்ரை பண்ணுறேன். 99.99% அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். சில ஒன்று ரெண்டு ஸ்டோரி டூப்ளிகேட் ஆயிடுது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுசி அப்படிங்கிற வியூவர் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6-10 மாதம் அப்படி எடுத்து போட்ட ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு, அதாவது மரண தண்டனை கைதிகளோட கடைசி 24 மணி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஈவன் நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, கிட்டத்தட்ட கடைசி 24 மணி நேரம் அவங்க கூட இருந்த மாதிரியே ஒரு உணர்வு கொடுத்துச்சு அப்படிங்கிறாரு. ஸோ எனக்கு பிடிச்ச வீடியோவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ இது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்கலனா, நான் ரொம்ப நாளைக்கு மேலே நேரேட் பண்ணது கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும், பட் கண்டென்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த வீடியோ மறக்காமல் பாருங்க. சுதாகர் சரண் அப்படிங்கிற ஒரு வியூவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எனக்கு ரொம்ப லேட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஜென்ரல் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையோ 99.99% என்னோட வீடியோ நம்ம இந்தியன் டைத்துக்கு மதியம் 2 மணிக்கு கரெக்டாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் 2 மணிக்கு தாராளமாக நம்பி வந்து என்னோட சேனலை பார்க்கலாம். இதே சுதாகர் அப்படிங்கிற வியூவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த குழந்தையோட வீடியோ பற்றி சொல்லியிருக்காரு, அவங்க அம்மா அப்பா கொலை பண்ணி பன்றிக்கு இரையாக போட்டாங்களா அந்த வீடியோ பற்றி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ நிறைய பேரை இம்பாக்ட் பண்ணியிருக்க மாதிரி இவரையும் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிரைம் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பிரதர், குழந்தைங்க இவங்க அவங்கெல்லாம் கிடையாது. ஒரு கிரைம் ஸ்டோரினா இப்படி தான் இருக்கும். ஸோ சில ஸ்டோரி ரொம்ப ஹாரிபிளாக தான் இருக்கும், பட் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு ஸ்டோரியிலுமே நிறையா இருக்கு. இதை தயவு செய்து ஒரு ஸ்டோரியாக பாருங்க, ரொம்ப எமோஷனலாக உள்ள எடுத்துகிட்டு போகாதீங்க. வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வியூவர் சொல்லியிருக்காரு, எப்பா நீ போடுற வீடியோலாம் நல்லா தான் பாருக்கு, உனக்கு மட்டும் ஏன்ப்பா வியூ வர மாட்டேது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கிறாங்க, மற்ற சேனலில் ஏதோ ஸ்மாராக போடுற வீடியோக்கெலாம் வருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆன்சர் எனக்கும் தெரியல, எனக்கும் தெரிஞ்ச நான் பெட்டர் வியூ நிறைய வியூ வர்ற மாதிரி பண்ண மாட்டேனா, இதுக்கு விட யூடியூப் தான் சொல்லணும், என் கையில் எந்த இதுவும் கிடையாது. பட் நம்ம ரொம்ப பேராசப்படக்கூடாது லைஃப்பில் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு 30-40 பேர் தான் பார்ப்பாங்க. அப்புறம் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும், அட்லீஸ்ட் என்னோட வீடியோ 1000 பேராவது பார்க்க வேணாமா, என்னோட வீடியோ 1000 பேருக்காவது தகுதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நாள் என்ன கேட்டிருக்கேன். பட் இன்னைக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் 10,000 பேர் 15,000 பேர் வந்து பார்க்குறாங்க. அதுவும் எனக்கு இருக்கிற ஒரு 21,000 சப்ஸ்கிரைபருக்கு இந்த 15,000 வியூங்கிறது உண்மையிலே சூப்பர் ஹை. நம்ம ரொம்ப பேராசப்படக்கூடாது, பட் நடக்க வேண்டிய நேரத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு நாள் இந்த யூடியூப் என்னோட ஹார்ட் ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் நிறைய வியூவர்ஸுக்கு என்னோட வீடியோவை சஜஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கலாம். பாஸ் பாஸ் அப்படிங்கிற வியூவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் யூரோப்பில் இருக்காரு நினைக்கிறேன், நீங்கள் யூரோப்பில் எந்த கண்ட்ரிக்கு வந்தாலும் சொல்லுங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தாராளமாக நெக்ஸ்ட் டைம் நான் எப்போயாவது யூரோப்புக்கு வந்தால் பார்க்கலாம். பட் இது மட்டும் கிடையாது, நம்ம சென்னையில் யார் இருந்தாலும் வாங்க, தாராளமாக வாங்க, குரோம்பேட்டில் தான் இருக்கேன், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வெளியூரில் இருக்க யார் இருந்தாலும் சரி, அந்த ஊருக்கு நான் வந்தால் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் இருக்கிற நம்ம வியூவர்ஸை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். எனக்கும் எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஹேமா அப்படிங்கிற நியூ சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக தான் உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னோட சேனலோட மோட்டிவும் கூட. ஸோ நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம பப்ளிக்கில் ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணுறது, கிரைம்கிட்டேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, ஒவ்வொரு கிரைம் ஸ்டோர்லேருந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக்கலாம், அதுதான் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துகிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கமும் கூட. ராம்குமார் அப்படிங்கிற வியூவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போடுற வீடியோஸ் நல்லா இருக்கு, பட் கடைசியில் இந்த குழந்தைகளை பற்றி சில டிப்ஸ் சொல்கிறீங்க, அது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 99% வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுக்குற டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் கொஞ்சம் போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு வியூவர் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணி சொல்லியிருந்தாங்க, குழந்தைகளை பற்றி நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னோட 3 வயசு குழந்தை இப்போ தான் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாங்கி அந்த பேக்குக்கு வெளியில் குழந்தையோட பேரை எழுதலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இருப்பதா உங்கள் வீடியோ பார்த்தேன், உடனே அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன், குழந்தைகளோட பேக்கில் பின்னாடி அவங்க பேரை எழுதாதீங்க, அந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ணிட்டு வரவங்க அந்த பேரை ரீட் பண்ணி அந்த குழந்தைகிட்ட கேஷுவலாக பேச்சு கொடுத்து அந்த
அந்த குழந்தைகிட்ட ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி கடத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன் ஆஃப் த டிப்ஸ்ல சொல்லியிருந்தேன். அவங்க கூட அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ நான் கொடுக்குற டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அசோக்குமார் அப்படிங்கிற பிரதர் ரொம்ப நாள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அழகா சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப தமிழ்ல யூஸ் பண்ணலாம். நீங்க சும்மா ஓவர சீனுக்காக ஆங்கிலத்திலே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை நிறைய டைம் நானே விமர்சனம் பண்ணிருக்கேன். பட் இப்போ நீங்க நிறைய சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆங்கில சொற்களை தவிர்த்துட்டு நிறைய அழகான தமிழ் சொற்கள் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப கேட்க சந்தோஷமா இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் நம்மளுக்கு ஆங்கிலம் சரியா வரல, பெட்டர் நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிராக்டிஸ் தான். சின்ன சின்ன ஒவ்வொரு கண்டினியூஸா ஒரு 2-3 ஸ்டோரி சொல்லி சொல்லி பழகும் போது சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவாய்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் வார்த்தைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப நிறைய வார்த்தைகளை இன்னுமே அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் பெட்டராகவே தமிழ்ல சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அன்புக்கு ரொம்பவும் நன்றி. அபிகா அப்படிங்கிற வியூவர் சொல்லியிருக்காரு, சும்மா நாங்க ஈஸியா கமெண்ட் கொடுத்துட்டு போயிடறோம், பட் உங்க சொதப்பல் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலேயே கண்டினியூஸா பேசுறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு. அவர் சொல்றது கரெக்ட் தான், பட் அதுக்காக கமெண்ட் பண்றது உங்களோட உரிமை. அது நெகட்டிவா பண்றீங்களோ பாசிட்டிவா பண்றீங்களோ, வீடியோ மேக்கிங்கிறது அவர் சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது. அதுவும் கேமரா முன்னாடி பார்த்து கண்டினியூஸா பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். பட் அது பிராக்டிஸ்ல வந்துடும், யார் வேணாலும் பண்ண முடியும். என்னோட போன வருஷம் நான் போட்ட வீடியோ எடுத்து பாருங்க. இப்ப நான் பண்ணும்போது இந்த வார்த்தை ஃப்ளோலாம் கொஞ்சம் ரொம்ப கேஷுவலா வர ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே பிராக்டிஸ்ல வந்துடும். பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். சோ கொஞ்சம் பேசுறது வைக்கிறது எல்லாம் கஷ்டம் தான். அதுக்காக நெகட்டிவா கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே அதை விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லலாம். அதனால என்னோட வீடியோ பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. பேபி ஆனந்த் அப்படிங்கிற வியூவர் சொல்லியிருக்காரு, உங்க சொதப்பல் வீடியோ கூட உங்க கிரைம் ஸ்டோரி மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. நான் எதிர்பார்த்த விட அந்த சொதப்பல் வீடியோக்கு வந்து நல்லாவே வரவேற்பு இருக்கிறதுனால டெய்லி போட்டா கொஞ்சம் போர் அடிச்சிடும். பட் எப்பப்பெல்லாம் அந்த சொதப்பல் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேனோ அந்த மாதிரி டைத்துல டெய்லி கண்டிப்பா அந்த வீடியோ நான் போடுறேன். மகாராஜா அப்படிங்கிற இந்த வியூவர் சூப்பரான ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்க, நீங்க போற அந்த சொதப்பல் வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கு, பட் கண்டினியூஸா ஒரு கிரைம் ஸ்டோரி போற வியூ சேனல் அதை போட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. பெட்டர் நீங்க இந்த மாதிரி ஃபன்னி வீடியோஸ்க்கு தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல நிறைய காமெடி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட நல்ல ஐடியா தான். சோ நான் திங்க் பண்ணி பாக்குறேன், இந்த கிரைம் ஸ்டோரி தவிர எதை என்னால பெட்டரா சொல்ல முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணேனா இன்னொரு சேனல் கூட நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க சஜஷனுக்கு ரொம்பவே தேங்க்யூ. சையத் அப்படிங்கிற வியூவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்க சேனல் நேம் கொஞ்சம் சரியில்லையே, பேரை மாத்தலாமே அப்படிங்கிறாரு. ஏதோ ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியல. சரி என்ன பேர் வைக்கலாம் நீங்க சொல்லுங்களேன். ஏதாவது பேர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பேர் வைக்கலாம் நீங்களே ஒரு சஜஷன் சொல்லுங்களேன். நிரஞ்சன் அப்படிங்கிற வியூவர் நான் போட்ட ஃபர்ஸ்ட் சொதப்பல் வீடியோ பார்த்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அவர் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் அந்த மேண்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேர்ளோட வீடியோ ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ பார்த்தேன். அன்னைக்கு நீங்க இந்த சொதப்பல் வீடியோ போடும்போது தான் எனக்கே தெரியுது ஒரு வீடியோ பண்றதுல இவ்வளவு சேலஞ்ச் இருக்கா அப்படின்னு. பட் இந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேர்லாம் கொஞ்சம் மறந்து போயிடும். அதுவும் அந்த பேரெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 10 கூகுள்ல பார்த்து அதை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி நோட்ஸ் எல்லாம் எழுதி அதுவும் ஊர் பேர்லாம் வாய்க்குள்ளே நுழையும் அந்த மாதிரி ஊர் பேர் எல்லாத்தையும் எடுத்து அதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி அதை ஞாபகம் வச்சு அந்த ஃப்ளோவில் சொல்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி ஸ்டோரியை சொல்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. இந்த கஷ்டமான பேர் வரும்போது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கு. ஃபாத்திமாங்கிற வியூவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஎன்ஏ கேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உங்கள் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டுமல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேஸ் தான். இதுக்கு முன்னாடி எனக்கு யாரா கம்பீராசியோ அந்த டிஎன்ஏ கேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்போ பார்த்தாலும் மைண்டில் இதான் ஓடிட்டுருக்கு. எப்படியெல்லாம் அந்த 15 அந்த ஜெர்மனி போலீஸ் கஷ்டப்பட்டு கடைசியில் பல்ப் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது எப்படி இருக்கும். டெய்லி இந்த ஸ்டோரியை பற்றி ஒரு டைமாவது நான் திங்க் பண்ணிடுவேன். இந்து ஜான் அப்படிங்கிற வியூவர் என்ன சொல்லியிருக்காரு, சார் உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் அந்த வீடியோக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களை தவிர ஈவன் நிறைய நார்த் இந்தியாஸில் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் மட்டுமல்ல, ஒரு 2-3 நார்த் இந்தியன்ஸ் வியூவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழை வச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் அடிக்கடி சொல்கிறாங்க, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எனக்கும் பிளான் இருக்குது, பட் என்னோட இங்கிலீஷில் நான் போட்டேன்னு வச்சுக்கலாம் இருக்கிற சப்ஸ்கிரைபர்னு போயிடுவாங்க. அதனால் நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிற ஒருத்தரை ஹையர் பண்ணி தான் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ அதை நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன். பட் அதுக்குரிய ஃபினான்ஷியல் அதுக்குரிய இன்கம் ரெவன்யூ எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். பட் எனக்கு கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்குது ஆக்சுவலி, வீடியோவை இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், சப்டைட்டில் போடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு ஒருத்தர் ஹையர் பண்ணி எடிட்டிங்க்கு ஒருத்தர், சப்டைட்டில் போடுறதுக்கு ஒருத்தர் அப்படின்னு இந்த பக்கம் ஒருத்தரை உட்கார வச்சு இந்த பக்கம் ஒருத்தரை உட்கார வச்சு ஒரு நாளைக்கு 2 வீடியோ கூட தாராளமாக போடலாம். பூர்ணிமா அப்படிங்கிற ஹெலன் பூர்ணிமா, இவங்க நிறைய வீடியோஸ் எல்லாத்துக்கும் கமெண்ட் போடுவாங்க. ஸோ இந்த டிஎன்ஏ கேஸுக்கும் இவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. குழப்பமான ஒரு விஷயத்தை ரொம்ப குழப்பமாக சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே கரெக்ட் தான் இவங்க சொன்னது. நான் படித்ததிலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ், அதாவது நம்ம எல்லாத்துலேயும்
பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு கொலை நடக்கும், இவன் கொலை பண்ண அவன் கொலை பண்ண கடைசியில் இவன் தான் கொலைக்காரன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் இதில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ கொலை நடந்திருக்கு பட் அது உண்மையிலேயே அந்த டிஎன்ஏ ஏற்கனவே அந்த மேனுஃபேக்சரிங் ஸ்வாப்ல இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக புரியுற மாதிரி சொல்லலை அப்படின்னா இந்த கேஸ் வந்து அங்கேயே ஃபெயிலியர் ஆயிரும். அதை எப்படி சொல்லலாம் சொல்லலாம்னு ப்ராக்டிஸ் பண்ணி மண்டையை குழப்பி ஓரளவு கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எண்டு பார்ட் சொல்றதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. முன்னாடியெல்லாம் நம்ம வியூவர் என்ன சொல்லுவாங்கன்னா, பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருது, பஸ் சத்தம் வருது இப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, நம்ம வியூவர்ஸ்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்காங்க. இப்போ இந்த மாதேஸ்வர் அப்படின்னு ஒரு வியூவர் சொல்லியிருக்காரு, உங்கள் வீடியோவில் எந்த நிமிஷத்தில் எந்த செகண்டில் பஸ் ஹார்ன் சத்தம் கேட்குது அப்படின்னு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது அவ்வளோ தூரம் நோட் பண்ணி அவர் எழுதுறதுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ இந்த வீடியோவில் கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சரி ரொம்ப ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பக்கத்தில் ஐயப்பன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போகிறதுக்கு பாட்டு பாடுறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கந்த சிருஷ்டி கவசம் அப்படின்னு இந்த பக்கம் முருகர் பாட்டு போடுறாங்க. இது உண்மையிலேயே சவுண்ட் ப்ரூஃப் பண்ணணும் தான், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மேக்ஸிமம் இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக பெட்டராக தரமாக பண்ணிடலாம். ஜென்ரலாக நம்ம பேசுகிற இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் உங்களுக்கே தெரியும், அதை பற்றி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் தமிழ் அவ்வளோ யாரும் ரொம்ப சொல்கிறதில்ல. பட் சில பேர் செந்தில்குமார்ங்கிற வியூவர் நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, ஏதோ ஒரு இதில் ஜனத்தொகை கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதை விட ஜனத்தொகை குறைவு அப்படின்னு சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், எப்படி வேணால் சொல்லலாம், பட் குறைவு அப்படின்னு சொல்லும்போது அந்த தமிழோட சொல் கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா, அதாவது நம்ம காதுக்கு இதமா இருக்கிற மாதிரி நிறைய சொற்களை யூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றேன். உங்க சஜஷனுக்கு ரொம்பவே நன்றி. சதீஷ்குமார் அப்படிங்கிற வியூவர் சொல்லியிருக்காரு, உங்க ஹேண்ட் மூவ்மெண்ட் எல்லாம் ஸ்டோரி சொல்லும்போது சூப்பரா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்ற வரைக்கும் அதை நான் நோட் பண்ணவே கிடையாது. ஆக்சுவலி முன்னாடி எப்படின்னா இப்படிதான் உங்க ஸ்டோரி சொல்லிட்டு, இப்ப கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா இப்படி சொல்றேன், பட் அது கொஞ்சம் கதையோட ஒட்டி போகுதுன்னு நினைக்கிறேன். சி ஃபார் எக்ஸாம்பிள், பதட்டத்தோடு எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க அப்படிங்கும் போது ஏதோ டைரக்டர் மாதிரி கை காலெலாம் மூவ் பண்ணும்போது அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எல்லாமே டைனமிக்காக வர்றதான், பட் எனிவே நல்லா இருந்தால் சரிதான். தேங்க்யூ. பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஐ திங்க் இவங்க ஒரு கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோரிலாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே கூகுள் தாங்க, கூகுளை தேடி 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 ட்ரூ கிரைம் ஸ்டோரி, ட்விஸ்டட் ட்ரூ கிரைம் ஸ்டோரி இப்படி தேடி தேடி அது ஒரு கேஸை எடுத்து படித்து அதை எல்லா எந்த சேனல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லலை அப்படிங்கிறத தேடி பிடிச்சி படித்து ஃபைனலாக ஒரு கேஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ உங்கள் கேள்விக்கு இதான் ஆன்சர், கூகுளில் தான் தேடுவோம். பட் எக்ஸாக்டாக எந்த சோர்ஸ் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா சில சோர்ஸ்லேருந்து நல்ல ஸ்டோரிஸ் எனக்கு கிடைக்கிது, அதை நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா என்னோட காம்படிட்டரும் அதுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு யூனிக் ஸ்டோரியை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டீட்டெயில் கிடைக்கும். பட் இதே வியூவர் கேட்டிருக்காங்க, இவங்க ப்ரெசன்டேஷனுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும், உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க மட்டுமல்ல, கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட் மட்டுமல்ல, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இல்லை யாராவது எங்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்கணும், என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வழியாக நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். யார் காண்டாக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். டிஎம் பிக்சர் அப்படிங்கிற வியூவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஓல்டு ஸ்டோரியாக சொல்கிறீங்க, போர் அடிக்கிற புதுசாக எதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதாவது அவர் ஓல்டு ஸ்டோரிங்கிறத எதை மீன் பண்ணுறாருன்னு தெரியல. டெஃபினட்டாக என்னோட சேனலில் 99% நான் யூனிக்காக மற்ற சேனலில் சொல்லாத ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஓல்டுங்கிறத எதை மீன் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு 2000 நடந்தது, 2005 நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கேஸை ஃபுல்லாக படித்து முடிக்கும் போது அதில் குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஒரு எண்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். பட் ஒரு கிரைம் கேஸில் ஒரு கிரைம் நடந்து அதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது ஒரு லென்த் மினிமம் 10 இயர்ஸ் அது ஒரு கேப் இருக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி நடக்குதுன்னு வச்சுக்கலேன், 2021 நடக்குது அப்படின்னா அந்த கொலை நடந்ததை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும், அந்த கேஸு சால்வ் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கம்மி தான். அப்படியே சால்வ் ஆயிருந்தாலும் குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருக்குமா, அப்படியும் கிடைக்காது. அந்த ஸ்டோரியோட ஒரு எண்டு வந்து ரொம்ப ஒரு நிறைவாகவே இருக்காது அப்படிங்கிறதா ஃபீலிங். ஸோ ஓல்டு ஸ்டோரி இப்போ 95 நடந்தது கூட நம்ம சொல்கிறோம், ஓல்டு கேஸ்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டோரிக்கோட ஒரு முழு வடிவம் கிடைச்சிருக்கும், அந்த ஸ்டோரி நடந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு ரீசன் காண்டி தான் பழைய நல்ல நல்ல ஸ்டோரிலாம் தேடி பிடிச்சி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எப்போ நான் வந்து ஒரு 10-15 கமெண்ட்டுக்கு தான் எடுத்து ரிப்ளை பண்ணுவேன், இந்த வட்டம் கிட்டத்தட்ட ஒரு 36-37 கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இது சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேருக்கு போரிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் இருந்தாலும் பத்மா சுரேஷ் அப்படிங்கிற வியூவர் கேட்டாங்க, நீங்கள் ரொம்ப லென்த்தியாக அந்த வீடியோவை போடுங்க, நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட ஆசையை இன்றைக்கி நிறைவேற்றிட்டேன். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும், இல்லை எங்கிட்ட ஏதாவது சஜஷன் கொடுக்கணும், இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை பாசிட்டிவாக ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும், எதுனாலும் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை.